மனைவி சொன்னார்கள், ரப்பி இன்னி நலத்திற்கு மாதீபத்தனி முஹர்ரரா, என்னுடைய வயிற்றில் உள்ள அந்த சிசுவை இறைப்பணிக்கு அர்ப்பணிப்பதற்காக நான் நேர்த்தி செய்துவிட்டேன், இறைப்பணிக்காக அர்ப்பணிப்பது என்று நேர்த்தி செய்துவிட்டேன். பட்ட கப்பல் இன்னி என்னுடைய முடிவு என்னும் ஏற்றுக்கொள், ஏனென்றால் இந்த காலத்து சமூல் அலே நீ சரியேற்பவன் யாவற்றையும் அறிந்தவன் அப்படின்னு அவர் வந்து பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை பண்ணணும் கிளம்பா அவள் ஆத்தகா, அந்த மரியமை அவர் அந்த குழந்தையை பெற்றெடுத்த உடனே காலத்து ரப்பி இன்னி வலாத்தகா உண்டார். தெரியுமா, நான் பொம்பளை பிள்ளை கொடுத்துட்டேன், நான் ஆம்பளை பிள்ளை இருக்கான நம்ம நேர்ச்சி பண்ணுனேன், நீ பொம்பளை பிள்ளையை கொண்டு கொடுத்து விட்டியேன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் ஆழம் பண்ணுவாள், அந்த பொம்பளை என்ன குழந்தையை பெற்றார் என்று எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த அம்மா சொல்லி நான் பொம்பளை பெற்றெடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஆண் வந்து பெண்ணை போன்றவர்கள் இல்லை, ஆண் வேற பெண்ணு வரலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சொல்லிவிட்டு நீ சம்மதிக்கிறா மரியம், என்னுடைய மகளுக்கு நான் மரியம் என்று பெயரிட்டு விட்டேன், கொடுத்திருக்கிற மரியம் என்று நான் பெயரிட்டு விட்டேன். இன்னும் இந்த மரியமையும் இவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளையும் சைத்தானை விட்டும் பாதுகாப்பு பிள்ளைகளையும் சைத்தான் தீண்டாமல் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு குழந்தை பிறந்த உணவு வச்சுக்கிட்டு பேரையும் வச்சுக்கிட்டு அல்லாவிடத்திலும் பாதுகாப்பு தேடினார்கள் என்று மூணாவது அத்தியாயத்தில் 35-36 வசனங்கள்ல இதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப மரியமலைசலாம் பிறந்தது அவங்க ஆம்பளை பிள்ளையை எதிர்பார்த்து பொம்பளை பிள்ளைய பிறந்துட்டாங்க. பொம்பளை பிள்ளையை பிறந்த இதுல ஒரு தெரிஞ்சுக்கிற வேண்டிய செய்தி இருக்கு, அது தெரிஞ்சு எடுத்து போகலாம். இதுல என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டிய செய்தின்னு கேட்டா, மரியமலைசல் மரியம் பேர் வச்சாங்கல்ல, பேர் வைக்கிற காலத்தில் வந்து சக்கரவானத்தை அந்த ஊரில் இருக்கிறாங்க, அந்த ஊரில் ஒரு பெரிய நபியாக சக்கரவா நபி இருக்கிறாங்க, மரியம் இருக்கிறவங்க வளர்க்கப்படுறாங்க. பேர் வைக்கிறதுக்கு அஜயகுமார்கள் மேலானாக்கு அல்லது பெரியாருக்கு தான் வைக்கணும் இருந்தா இந்த அம்மா இவங்களா பேர் வச்சிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணிருப்பாங்க, ஜக்கரவானத்தை ஊருக்கு நாங்க நீங்க பெரிய அஜயத்திருக்கீங்க, நீங்க தான் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு கூட்டி வந்திருப்பாங்க. நபிக்கு பக்கத்தில் இருந்து அந்த நபிய கண்ணால பாத்துக்கிட்டு இருந்து நபிக்கு சொந்தக்காரங்களா, எத்தனை நபிக்கு சொந்தக்காரங்க வரையுங்க, அப்படி சொந்தக்காரங்களா இருந்து கூட என்ன செய்யல, நான் பேர் வைக்கிறேன் பிள்ளைக்கு, நாங்கள் பொம்பளை வந்து நம்முடைய பிள்ளைக்கு பேர் வச்சுக்கிறாங்க, ஆம்பளை வாக்கணும் கூட இல்ல. அப்ப அவங்களால கலந்து பேசிட்டு பேரை வைக்கணும், வெளிநாட்டில் இருக்காரா கணவர் இருக்காரா, இந்த மாதிரி பேர் வைக்கலாம் இருக்கிறது, பேர் வைக்கிறேன் வைக்கிறது சடங்கா இருக்குது. அது ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்திலிருந்து கேட்கும் பொழுது அந்த பிரார்த்தனைகள் வைத்து கூட இதை முழுக்கான பார்க்கிறான், வெளித்தோட்டத்தை பார்க்க மாட்டாங்கல்ல. அந்த அடிப்படையில் பெயர் வைத்தல் என்று அவங்களே வைத்து என்ன கூப்பிடுறதுன்னு இல்ல, இப்படி சொல்லி கூட கூப்பிடுறேன் அவ்வளவு, இதை பேர் வச்சேன் ஆக்கி வச்சிரு சைத்தான் திங்கிறது உன் பாதுகாப்பு தேர்றோம் சொல்லணும்னு பேராய் சேர்த்து சொல்லணும், அதுக்கப்புறம் கூப்பிட வேண்டிய இடம் பாக்கு, இதை அங்கே கூப்பிட்டு வேண்டியதான். அதுக்கு வந்து ஒரு அரசியல் என்னமோ சொல்லணும் என்பதோ, அதுக்கு வந்து ஒரு காவலை தாங்கி ஒரு காவல் இக்காமத்து வேணும்ங்கிறதோ, அதுக்கப்புறம் அது அரபில் அதற்கு வந்து அரபுலாம் தெரிவிப்பாரு. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், தாரல்லாக இஸ்மத்து தாரையிலும் பாக்குமா பாரு, பொழுது உலகத்திலேயும் பேரை பாக்குமா என்று ஆக்குமான அந்த குழந்தைட்டு போயிரு, இருக்கிற பெரியாவது அரபு வழங்க மாட்டேங்குது, இவர் குழந்தைட்டு அரபில் பேசுறாரு, தாரில் உன் பெயரை அல்ல உன் பெயர்னு ஆக்க சொல்றாரு, குழந்தைகிட்ட உன் பெயரை ஆயிஷா என்ற இறைவன் ரெண்டு உலகத்திலும் ஆக்குவானாக இப்படின்னு சொன்னாலும் அரபில் சொல்லுவாரு. அவங்க வேற இல்லை பள்ளி வழங்க குழந்தைகளாக பேர் நம்ம சாத்தனை வச்சுக்கிறோம், அவங்க அல்லாவை கூட்டு போயிருக்கிறாங்க, இந்த பிள்ளையை கூட்டு போயிருக்கிறாங்க, பேர் வந்து அல்லாவை கூட்டு போயிருக்கோம், அல்லாவும் பிள்ளைங்க பேர் வச்சுக்கிட்டேன்னு சொல்லணும் போது குழந்தைய உனக்கு கூட்டு போயிருக்கணும் சொன்னா அது நம்ம அல்லாவை சொல்லி கூட கூப்பிட வேண்டியதானுங்க, அதுதான் செய்யணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை இருந்து வழங்கிக் கொள்கிறோம். இது பேர் வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து என்ன கேட்டா, இன்னைக்கு நம்ம அந்த குழந்தைகளுக்கு வந்து சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடலாம், ஆனால் நபிகள் நாயகம் சொல்றாங்க உலகத்தில் உள்ள எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை வந்து சைத்தான் தீண்டாமல் இருக்கவில்லை, கட்டணம் பிறந்தோம்னு கட்டுகிற குழந்தை அதுக்கும் நபிசல்லாசல் என்ன காரணம் சொல்றாங்கன்னா சைத்தான் விட்டு சுத்துறாங்க நான் தான் கட்டுகிறாங்க, அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம், அது நம்ம நம்பத்தான் வேணும். அப்ப சைத்தான் தீண்டுவதனால்தான் குழந்தை வந்து அழுகுன்றதான் சொல்றாங்க. அப்ப சைத்தான் தொடாமல் ஒரு குழந்தையும் பிறப்பதில்லை, ரெண்டே ரெண்டு குழந்தையை தவிரங்கிறாங்க. அந்த ரெண்டு குழந்தையா இருந்தது அந்த மரியமும் அவருக்கு பிறந்த ஈசான் அப்படின்னு தவிர, ஏன்னா இந்த அம்மா அவர் அட்வான்ஸ் முதல்ல பாதுகாப்பு தேடிக்கிட்டாங்க, அப்புறமே நம்ம சொல்லித்தவரை நம்ம கேட்டுக்கிறோம். அதனால ஒரு பார்மாலிட்டி சொல்லலாம் தவிர இந்த அம்மா கேட்டு எல்லாம் ஏற்றுக்க முடியும், ஏற்றுக்கொண்டதுனால என்ன செய்யல, என்னுடைய மகளையும் சைத்தான் தீண்டாமல் ஆக்கிவிடு, அவருடைய அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் சைத்தான் தீண்டாமல் ஆக்கிவிடுன்னு அவர் கேட்டதுனால சைத்தான் வந்து ரெண்டு வரையும் தீண்டல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து
ஈசா நபியை தூண்டவில்லை என்ற ஒரு செய்தி புகாரியில 3286 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ரெண்டு பேரையுமே, அதாவது மரியமையும் மரியமுடைய மகனையும் சைத்தான் தூண்டவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி புகாரியில 3431 4548 ஆகிய ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப ரெண்டு அந்த சைத்தான்கள் ரெண்டு பாதுகாப்பற்ற ஒரு சிறப்பும் இந்த அம்மாவுக்கு உண்டு, மரியம் அலைஹி ஸலாம் அவங்களுக்கு உண்டு, ஈசா நபிக்கு உண்டு. இதெல்லாம் ஒட்டுக்கிறது இதெல்லாம் முடிய போகிறோம்ங்கிற ஒரு நபி ஒரு சிறப்பாக கொடுத்துருக்கலாம். நபிகள் நாயகம் சொல்லாசி இன்னையும் தவிரவன் அவங்க சொல்லல, நான் பிறகுமே சைத்தா தம்பின்னு சொல்லக்கான அவங்களே பண்ணிடுறாங்க. நபிகள் நாயகம் சொல்லா சொல்லும் அவங்களே ஈசா நபிக்கு அவங்க அம்மாவுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பை கொடுத்துருப்பான். ரசூலுல்லாஹ் கொடுத்த சிறப்பு இந்த வேலை சிறப்பு எல்லாம் இருக்கு, இந்த சிறப்பு அவங்களுக்கு கொடுத்தாங்க என்பதை முடிஞ்சு சொல்லணும். அடுத்து என்ன ஆச்சுன்னு கேட்டா, குழந்தை பிறந்த உடனே எடுத்து வளர்க்கணுமா இல்லையா, பள்ளிவாசல் வந்து விட்டுறாங்க. பள்ளிவாசல் விட்டாலும் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் தலைவர் இருக்காரு, செயலாளர்கள் பொருளாளர் நிர்வாகிகள் இருக்கணும் செய்வாங்க பஞ்சாயத்துன்னு சொல்லி, அதுல யார் எடுத்த குழந்தையை பொறுப்பேற்றுக் கொள்வது என்பதுல சண்டை வரும். எனக்கு பேரு போட்டி வரும். அப்ப போட்டி எங்களுக்கு வரும் கேட்டா, மூணாவது அது ஆலயம்பரான் மூணாவது அத்தியாயத்தில் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நான் இந்த போட்டி எடுத்த உடனே சீட்டு குடிஞ்சு போட்டா முடிவு எடுத்துருக்காங்க. யார் இந்த மரியமை பொறுப்பேற்றுக் கொள்வது என்பதை வந்து அவங்களுடைய அந்த பேனாக்களை போட்டு குளிக்கி போட்டு யாருடைய பேனா கையில் வருவோ அவர்தான் எல்லாரும் பேனா வச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் எழுப்புமுறையெல்லாம் வந்துருச்சு, எல்லாருடைய பேனாவை டப்பாவில் கொடுக்கணுங்கிறது கையை விட்டு இருக்கிறது. யாரு பேனா கக்கரையானது பேனா வந்துச்சுன்னா கக்கரையானது இந்த பிள்ளைய ரிட்டர்ன் செய்யணும் பணம் எல்லாம் சொல்லி காட்டுறான். நாளைக்கு நீ நம்பாயுதை இது மறைவான செய்திகள் இன்னும் இழைத்த இதை நாம் தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். விசேஷ நீ அப்ப அவனுக்கு தெரியாது மாற்றத்தில் எதையும் நீ அவர்களுக்கு அருகில் இருக்கவும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து எல்லாம் இருக்கவில்லை. இன்னும் கோண அக்கலாமகம் ஐயும் எப்போது மரியம் மரியமை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்பதற்காக தங்கள் பேனாக்களை போட்டு குளிக்க எடுத்தார்களே அந்த நேரத்தில் இன்னும் இங்க இருக்கவில்லை. அண்ணெல்லாம் சொல்லி காட்டான் குளிக்கு யார் என்று அந்த அம்மாவை பொறுப்பேற்றுக்கிறதுங்கிறதுக்காக என்று சண்டை போட்டாங்களே அப்ப நீ இருக்கவில்லை. உமாக்குன்றதையும் நீங்க எடுத்து செய்யும் அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டார்கள் என்ற விஷயத்துல அப்போதும் இருக்கவில்லை. அதெல்லாம் நான் தான் அவங்க சொல்லித்தரேன் நல்லா சொல்றான். அப்ப என்ன விளங்குறது கேட்டா, மரியமலை சிலாத்த கொண்டு பள்ளியாசல கொண்டு விட்ட உடனே கும்பலுக்கு அல்ல நான் நேர்த்து கொண்டுட்டோம் நம்ம ஆம்பளத்தில் எதிர்பார்த்தோம் கும்பலுக்குள்ள வந்துருச்சு நம்ம சின்னப்படி பள்ளியாசல விட்டுட்டாங்க. அதை யார் எடுத்து பராமரிக்கிறது என்பதில் வந்து என்ன செஞ்சிருக்கு சண்டை வந்துருச்சு. அதுல சீட்டு குளிங்கி போட்டாங்க. சீட்டு குளிங்கி போட்டு யார் எடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது அத்தியாயத்தில் வந்து 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த மரியமை அல்லாஹ் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டு விட்டான். பள்ளிவாசலுக்கு மேற்கு செஞ்சு விட்டான் இல்ல அதை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டான். பின்னார் தான் பரவாயில்லைன்னு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். அந்த தகான் அபாக்கல் ஹசனா அழகிய முறையில் அவரை அல்லாஹ் வந்து வளர்த்தான். ஜக்கரியா ஜக்கரியா அவருக்கு பொறுப்பை எடுத்துக்கொண்டார். வளர்க்க பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டார் ஜக்கரியா எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி 3வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் எல்லாம் சொல்லி கேட்டான். அப்ப ஜக்கரியா நபிதான் அந்த மரியம் அலைஹிஸ் ஸலாத்து எடுக்க முடியறானே வளர்க்கிறாங்க. அப்ப வளர்க்கிறாங்க என்னதான் ஜக்கரியா நபி ஒரு ஆணும் மரியம் அலைஹிஸ் ஸலாம் ஒரு பெண்ணு வளர்ந்து வளர்ந்து ஆளாகும் போது எப்படி அது என்ன பிரச்சனை எல்லாம் வளர்ந்துடக்கூடாது இல்லையா. அதனால வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இன்னும் ரிலேஷன்ஸ் என்பதையும் நம்ம தேடி பார்க்கணும்னு சொன்னா, புகாரியில 3434 ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேராஜுக்கு போயிருக்கும் பொழுது நான் யஹ்யாவையும் பார்த்தேன் ஈசா ஈசாவையும் பார்த்தேன். மேராஜுல ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டா, உஹ்மா இப்னா ஹாலத்தி ரெண்டு பேரும் சின்ன மாரியம்மாவுடைய பிள்ளைங்க அஜாதனுக்கு பிள்ளைங்க. அதாவது இப்ப ஜக்ரியா ஈசா நபியுடைய அம்மாவும் மரியமும் யஹ்யா நபியுடைய அம்மா இருக்காங்கல்ல யஹ்யா அப்படின்னு யாரோ ஜக்ரியா நபியுடைய மகன் யஹ்யா ஜக்ரியாவுடைய மனைவி யஹ்யாவுடைய அம்மாங்கிறவங்க ரெண்டு பேரும் யாரு கேட்டா சகோதரி ரெண்டு பேருமே சகோதரி வர்றாங்க. அதனால ஈசா அலைஹிஸ் ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ் ஸலாம் அவர்களும் சகோதரராயிருவாங்க. சின்னமா மக்கள் தெரியாம மக்கள் ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டா சின்ன சின்னம மக்கள் பெரியம மக்கள் அப்படி ரெண்டு பேருக்கு மத்திய உறவு இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஈசா நபிக்கும் யஹ்யா நபிக்கும் அந்த சகோதர உறவு இருந்தால் மரியம் அலைஹிஸ் ஸலாம் யாரு இப்ப மரியம் அலைஹிஸ் ஸலாம் இவருக்கு யாரு யாருன்னு மரியம் அலைஹிஸ் ஸலாம் உறவு இருங்க மனைவிடைய தங்கச்சி
மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து எடுத்து வளர்க்கிறார் என்று கேட்டால் அவருடைய அவருடைய மரியம் அலி இஸ்லாமுடைய அக்காவை தான் அவர் கட்டிக்கிறார். மரியம் அலி இஸ்லாமுடைய அக்காவை தான் இருக்கிறாரு கட்டிக்கிறார் அர்த்தம். அப்ப அந்த சகோதரத்துவ அறிக்கையில் மனைவியுடைய சகோதரி இங்கே எடுத்து வளர்க்கலாம்ல, அந்த மாதிரியான ஒரு உறவும் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது என்பதை புகாரியில் 3000